رباه عفوك إني للنور مدت يداي அன்பிருக்கிறேன் அவர்களே, இந்த தன்மைகளை பாதுகாப்பதற்குத்தான் அல்லாஹுடைய தீனுல் இஸ்லாம் ஒரு முஸ்லிமான பெண்ணுக்கு ஹிஜாபை கடமையாக்குகிறது. ஹிஜாபை கடமையாக்குகிறது, இஸ்லாம் கூறக்கூடிய ஹிஜாபை கடமையாக்குகிறது. இன்னைக்கு கடையில் இருக்கக்கூடிய ஹிஜாபை கடமையாக்கல, இன்னைக்கு கடைகளில் இருக்கிற ஹிஜாப் இந்த ஹிஜாபை முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கல. உண்மையான ஹிஜாபா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்குகிறான். யா அய்யுஹன் நபி குல் லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிஸாஇல் முஃமினீன். நபியே, உன்னுடைய மனைவிகளுக்கு சொல், உன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல், மூமின்களான பெண்களுக்கு சொல், யுத்னீன அலைஹின் மின் ஜலாபிஹின், அவர்களுடைய முந்தானைகளை அவர்கள் போர்த்திக் கொள்ளட்டும் உடலின் மீது. سبحان الله رب العالمين ذلك عذنا يعرفنا فلا يؤذينا الله காரணத்தை சொல்கிறான். இன்னைக்கு உலகத்துல சொல்யூஷன் தர்றாங்க, உபச்சாரத்தை எப்படி தடுக்கிறது, பெண்களுடைய அபகரிப்பை எப்படி தடுக்கிறது சொல்லி அல்லாஹ் சொல்றான் காரணத்தை. அதுதான் அவர்களின் கண்ணியத்தை வெளிப்படுத்தும், அவர்களை தீங்குகளிலிருந்து பாதுகாக்கும். وكان الله غفورا رحيما அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ அந்த உண்மையான ஹிஜாப் என்ன, உண்மையான ஹிஜாப் இல்லை எது, முதல்ல அதை பார்த்தா தான் உண்மையான ஹிஜாப் எதுன்னு தெரியும். சின்ஃபானி மின் அஹலின் நார், சின்ஃபானி மின் அஹலின் நார், லம் அரஹுமா கௌமுன் மஅஹும் சியாதுன் கஅஸ்னபில் பக்ரி யத்ரிபூன பிஹன் நாஸ் வ நிஸாஉன் இரண்டு பேர் மறைவான யானத்தை கொடுக்கிறான். நபியே, இரண்டு கூட்டத்தார்கள், அவர்களை நான் பார்க்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இரண்டு கூட்டத்தார்கள், அவர்களை நான் பார்க்கவில்லை. அவர்கள் எதை சேர்ந்தவர்கள், நரகத்தை சேர்ந்தவர்கள். ஒருவர் கையிலே கம்பை வைத்துக் கொண்டு மாட்டை அடிப்பது போன்று மனிதர்களை அடித்துக் கொண்டிருப்பார். இது வேற தன்மை, இதுக்கு ஷரஹ பார்க்கும்போது அப்புறம் நீங்க புரிஞ்சுக்கலாம். இன்னொருவர் யார் தெரியுமா, ஒ நிசா உன், அவள் பெண், காசியாத்துன் ஆரியாத், ஆடை அணிந்திருப்பாள் ஆனால் நிர்வாணமாக இருப்பாள், ஆடை அணிந்திருப்பாள் ஆனால் நிர்வாணமாக இருப்பாள். முமீலாத்துன் மாலியாத், அவளும் பிறர் பக்கம் சாய்வாள், பிறரையும் அவள் பக்கம் சாய்ப்பாள். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த மூமிங்களான பெண்களுடைய ஆடைகளை தவிர இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் 95% முஸ்லிம் பெண்களுடைய ஆடை இதுதான். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம் பெண்களே, அல்லாஹுவை நேசிக்கக்கூடிய, ஹபீபை நேசிக்கக்கூடிய, அல்லாஹுவை அஞ்சக்கூடிய முஸ்லிம் பெண்களே, உங்கள் ஆடைகளை மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த தன்மையிலிருந்து. காசியாத்துன் ஆரியாத், யானி அப்படி என்றால் அந்த ஆடை மெல்லியதாக இருக்கக்கூடாது, அந்த ஆடை அழகானதாக அலங்காரம் உள்ளதாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஹிஜாபே அலங்காரம் தான், ஹிஜாபே அழகுள்ளது தான், இப்படித்தானே? சுடிதாரை விட இன்னைக்கு ஹிஜாப் தான் அழகு. கடையில் போய் பாருங்க, தெரியும், அவ்வளவு ஷோகேஸில் மினுமினுத்துட்டு இருக்கும் ஹிஜாப். ஹிஜாப் எதுக்கு, மக்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி. இன்னைக்கு ஹிஜாப் எதுக்கு, மக்கள் பார்க்கணும் சொல்லி. லா இலாஹ இல்லல்லாஹ், இதை நீங்கள் உங்கள் மனைவிக்கு வாங்கி கொடுத்தால், இதை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்தால், உங்கள் மனைவியை பிள்ளையை நிர்வாணமாக்குகிறீர்கள் நீங்கள் மக்களின் கண்களுக்கு முன்னால். இவ்வளவு பெரிய எச்சரிக்கை ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, ஆனால் அன்பிற்கினவர்களே,
ஏன் பெண்களுக்கு இந்த எச்சரிக்கை என்றால், அல்லாஹ் அப்படித்தான் இயற்கையாக அவருடைய உடலமைப்பை ஆக்கியிருக்கிறான், அவருடைய அழகை எல்லாம் ஆக்கியிருக்கிறான். ஒரு ஆண் வழிகெடுவான், ஒரு பெண் வழிகெடுவால் வழிகெடுப்பாள். ஒரு ஆண் வழிகெடத்தான் செய்வான், ஒரு பெண் அவளும் வழிகெடுவாள், பிறரையும் வழிகெடுப்பாள். அவளுடைய அழகின் மூலமாக பிறர் வழிகெடுவார்கள். அதனால் தான் இஸ்லாம் சொல்கிறது, பெண்ணை உன் அழகை மறைத்துக்கொள், அந்த அழகுக்கு தகுதியானவன் உன் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், உன் அறையிலே இருக்கிறான், நடுத்தருவிலே உள்ளவர்கள் அல்ல. லா இலாஹா இல்லல்லாஹ். அது மட்டுமல்ல, லா யதுகுல்னல் ஜன்னா, சொர்க்கத்திலே நுழைய முடியாத இந்த பெண்கள், சொர்க்கத்திலே இந்த ஹிஜாபை அணிந்திருக்கக்கூடிய பெண்கள் நுழைய முடியாது. சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது. இந்த தூரம் இந்த தூரத்திலிருந்து அவர்கள் வாடையை நுகரலாம். இவ்வளவு பெரிய எச்சரிக்கை பாருங்கள். எப்படி இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை ஒழுங்குபடுத்துகிறது, சுத்தப்படுத்துகிறது பாருங்கள். அந்த கண்ணியமான ஹிஜாப், அதை பாருங்கள். ஒரு முஸ்லிம் பெண்ணுடைய உண்மை உருவம் தெரியும், ஒரு முஸ்லிம் பெண்ணுடைய மதிப்பு தெரியும். தொழதனவென்று அசிங்கமாக பார்ப்பதற்கே என்ன ஆடை இது என்று சொல்லும் அளவிற்கு ஒரு முஸ்லிம் பெண்ணுடைய ஹிஜாப் இருக்க வேண்டும். அதை பார்த்து அழகாக இருக்கிறதே, எந்த கடையில் வாங்கி இருக்கிறார்கள் என்ற எண்ணம் வரும் அளவிற்கு முஸ்லிம் பெண்ணுடைய ஹிஜாப் இருக்கக்கூடாது. அந்த பெண்ணை பார்ப்பதற்கே அந்த ஹிஜாப் வழி ஏற்படுத்தக்கூடாது. அப்படிப்பட்ட ஹிஜாபை தான் உண்மையான ஹிஜாப் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அனுமதித்திருக்கிறார்கள். அதுவும் கருப்பு கலர்ல போடுறதுதான் சஹாபி பெண்மைகளுடைய தன்மை. உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், கருப்பு ஹிஜாப் அணிவதுதான் சஹாபாக்கள் காலத்திலே முஸ்லிம் பெண்களிடத்தில் இருந்த வழக்கம். இன்னைக்கு வழக்கத்தை மாத்தினீங்கன்னா நீங்க யாருக்கு யாரை ஃபாலோ பண்றீங்க நீங்க முடிவு பண்ணிக்கங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்,